எல்லாருக்கும் வணக்கம். இப்போ நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து மொழியை ஆள்வோம். ஸோ 11ஆம் வகுப்பில் இயல் 1க்கு பேக் சைடு இதில் இருக்குது, புக் பேக்கில் பின்னாடி. இதில் வந்து பார்த்திங்கன்னா யாரை பற்றி கொடுத்துருக்காங்கன்னா, மகா வித்வான் மீனாட்சி சுந்தரனார். ஸோ இங்கே ஷார்ட்கட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் மீனாட்சி சுந்தரனாருக்கு பதிலாக மீனா ஆக்ட்ரஸ் மீனா வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அவங்க பார்த்திங்கன்னா காலையில் 5 மணிக்கு ஷூட்டிங் வந்தாங்கன்னா ஈவினிங் 6 மணி வரைக்கும் இருப்பாங்க. அப்போ அந்த 5-6 தான் ஷார்ட்கட், அந்த இயரை ஞாபகம் வச்சுக்கணும். மீதியெல்லாம் நீங்கள் படித்து வச்சுக்கோங்க. 1815 1876 வரைக்கும் அவங்களுடைய காலம் கொடுத்துருக்காங்க. தமிழ் இலக்கிய வரலாற்றில் புலமை கதிரவன் என தமிழறிஞர்கள் போற்றிய தமிழ்மொழி பெரும்புலவர் மகாவித்துவான் மீனாட்சி சுந்தரனார் ஆவார். இங்கே புலமை கதிரவன் அப்படின்னா, இவங்களை மீனா அவங்களுக்கு பார்த்துருப்பீங்க, அவங்க எல்லா படத்துலேயும் சூப்பராக நடிப்பாங்க. ஏன்னா அவங்க திரைப்படத்துறையில் நல்லா புலமை இருக்குது அந்த ஆக்டிங்கில் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஆக்டிங்கில் புலமை பெற்றிருக்காங்க மீனா. அப்போ புலமை கதிரவன் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா, இவர் பிறந்த ஊர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, திருச்சிராப்பள்ளி அருகில் உள்ள அதவத்தூர் என்னும் ஊரில் பிறந்தவர். திருவாவடுதுறை மடத்தின் தலைமை புலவராக விளங்கினார் அப்படிங்கிறாங்க. அப்போ மீனாவுக்கு ஒரு டைலாக் கொடுத்தீங்கன்னா, அது அப்படியே அவங்க இருக்கிற மாதிரியே சொல்லுவாங்க, எதையும் திருச்சி சொல்ல மாட்டாங்க. ஓகேங்களா, இருக்கிற மாதிரியே உள்ளது உள்ளபடியே சொல்லுவாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. திருச்சி சொல்ல மாட்டாங்க, அந்த டைலாக்கை தவிர்த்து, அதை தவிர்த்து வேறு எதுவுமே பேச மாட்டாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அதை தவிர்த்து அப்படின்னா அதவத்தூர், திருச்சிராப்பள்ளினா திருச்சி பேச சொல்ல மாட்டாங்க டைலாக் வந்து அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, திருவாவடுதுறை மடத்தின் தலைமை புலவராக விளங்கியிருக்காங்க. ஸோ இதை அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா, மீனாட்சி சுந்தரனார் தமிழறிஞர்களை தேடிக்கண்டு வழிபட்டு செவித்திறந்து கற்றார் அப்படிங்கிறாங்க. திருவாவடுதுறை மடத்தின் தலைமை தலைவர் சுப்பிரமணிய தேசிகர், சென்னை தாண்டவராயனார், திருத்தணிகை விசாக பெருமாள் ஆகியோரிடம் பூக்கள் தோறும் சென்று தேனுண்ணும் வண்டு போல பாடம் கற்றார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ மீனா பார்த்திங்க அப்படின்னா, ஷூட்டிங் முடிஞ்சாலும் என்ன பண்ணுவாங்க, மணி ஆனாலும், ஓகேங்களா, மணி ஆனாலும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த இடத்த விட்டு தாண்ட மாட்டாங்க, அங்கேயே தான் இருப்பாங்க. அந்த ஒரு விசாலமான இடம் இருக்கும், அங்கே உட்காந்து அடுத்த நாளைக்கு என்ன பண்ணலாம் ஷூட்டிங்கில் அதை பற்றி யோசிப்பாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ மணி ஆனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மணி ஆனாலும் அங்கே தான் இருப்பாங்க சுப்பிரமணிய தேசிகர், அந்த இடத்த விட்டு தாண்ட மாட்டாங்க தாண்டவராயர். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, திருத்தணிகை விசாக பெருமாள், ஓகேங்களா, விசாலமான இடத்துல உட்காந்துதான் யோசிப்பாங்க. திருத்தணிகை விசாக பெருமாள் அவர்களுடன் பூக்கள் தோறும் சென்று தேனுண்ணு வண்டு போல பாடம் கற்றார். யார்? நம்ம மகாவித்துவான் மீனாட்சி சுந்தரனார் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, இந்த மீனாவோட பொண்ணு என்ன பண்ணுவாங்க, ஆக்டிங் பண்ணுவாங்க. அவங்களுக்கு பார்த்திங்கன்னா, ஒரு படம் முடிஞ்சால் செக்கு கொடுப்பாங்க அவங்க பிள்ளைக்கு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்குவாங்க. அப்போ செக்குங்கிறது சேக்கிலார், அவங்க பிள்ளைக்குங்கிறது பிள்ளைத்தமிழ். அப்போ சேக்கிலார் பிள்ளைத்தமிழ் என்ற நூல் அவருடைய பெருமையை என்றும் உணர்த்தும் அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, மீனா வந்து நம்ம தலை அஜித் கூட நிறையா படம் நடிச்சிருக்காங்க. இந்த வில்லன் படம்லாம் அதில் சூப்பராக நடிச்சிருப்பாங்க. ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா, அந்த படம் எப்படி இருந்துச்சுன்னு கேட்டால், தலையை பற்றி நிறையா சொல்லுவாங்க, தலை இப்படி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ தலை புராணம் பாடுவதில் சிறந்தவர், தலையை பற்றி நிறையா புராணங்கள் சொல்லுவாங்க. அதான் தலை புராணம் பாடுவதில் வல்லவர் யார், மீனாட்சி. இங்கே மீனாட்சிங்கிறது மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார், ஓகேங்களா. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா, யமக அந்தாதி, திரிபந்தாதி, வெண்பா அந்தாதிகள் ஆகியவற்றை உருவாக்கி புகழ் பெற்றவர். ஸோ என்னென்ன உருவாக்கியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, யமக அந்தாதி, திரிபந்தாதி, வெண்பா அந்தாதிகள் ஆகியவற்றை உருவாக்கி புகழ் பெற்றார். இப்போ பார்த்தீங்கன்னா, அவங்கள்ட்ட வந்து நீங்கள் படம் நடிக்க வரீங்களான்னு கேட்டால், என் மகளும் வருவா அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஏ மகங்கிறதா யமக அப்படின்னு ஞாபகம் வச்சுக்குவாங்க. அவங்க வந்து எப்படி நடிப்பாங்கன்னா, நம்ம திரிசா மாதிரி நடிப்பாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்குவாங்க. அவங்க மக வந்து, அவங்க பேர் வந்து வெண்பா அப்படின்னு ஞாபகம் வச்சுக்குவாங்க. அப்போ என் மக திரிசா மாதிரி நடிப்பாங்க, அவங்க பேர் வந்து வெண்பா அப்படின்னு மீனா சொல்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்குவாங்க. அப்போ யமக அந்தாதி, திரிபந்தாதி, வெண்பா அந்தாதிகள் ஆகியவற்றை உருவாக்கி புகழ் பெற்றவர் யார், இந்த மீனாட்சி சுந்தரனார். அதுக்கப்புறம் மாலை, கோவை, கலம்பகம், பிள்ளைத்தமிழ் ஆகியவற்றை பாடி பெருமை அடைந்தார். ஸோ என்னென்ன பாடியிருக்காருன்னா, மாலை, கோவை, கலம்பகம், பிள்ளைத்தமிழ். இதுக்கப்புறம் இதெல்லாம் எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் பார்த்திங்கன்னா, அடுத்த நாள் மாலையில் கோவையில் வந்து அவங்க பொண்ணுக்கு வந்து ஷூட்டிங் இருக்குது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, கிளம்பணும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ வந்து எப்படின்னா, அடுத்த நாள் அப்படின்னா, அடுத்த நாள் மாலைனா ஈவினிங்கே மாலை,
எங்க கோவையில் என்ன இருக்குது, அவங்க பிள்ளைக்கு ஷூட்டிங் இருக்குது, பிள்ளை தமிழ் கிளம்புணுங்கிறது கலம்பகம் ஆகியவற்றை பாடி பெருமை அடைந்தார். ஓகேங்களா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஓவிய சாமிநாத ஐயர், தியாகராயர், தியாகராசர், குலாம் காதிரு நாவலர் போன்றோர் இவரின் மாணவர்கள். ஓகேங்களா. யார் யார்? ஓவிய சாமிநாதர், தியாகராசர், குலாம் காதிரு நாவலர். இது எப்படி ஞாபகம் வச்சலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ மீனா பார்த்தீங்க அப்படின்னா நிறையா படம் நடிச்சிருக்காங்க, எல்லோரும் போய் பாருங்கள். பா இங்கிலீஷில் ஆங்கிலத்தில் சானா பார்த்தல் இல்லையா, அப்போ போய் பாருங்கன்னா ஊவேசா சானா, அந்த ஊவேசா ஷார்ட்கட் ஞாபகம் வச்சுக்கோங்க, ஷானா பார்த்தல். அப்போ ஊவேசானா அதை ஞாபகம் வச்சுக்கோங்க பார்க்குறதுக்கு. ஏன்னா அவங்க வந்து எல்லாத்தையும் தியாகம் பண்ணி அவங்க குடும்பத்தெல்லாம் விட்டுட்டு வந்து நடிக்கிறாங்க, தியாகம் பண்ணி நடிக்கிறாங்க. ஓகேங்களா. எல்லாத்தையும் விட்டுட்டு வந்து அப்போ தியாகராசர் அதெல்லாம் நீங்கள் பார்த்து நீங்கள் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க காதில் உங்கள் நாவால் அவங்க காதில் படுற மாதிரி வாழ்த்துங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ அவங்க காதலங்கிறது வந்து குலாம் காதிரு, வாழ்த்துணும் நாவால் வாழ்த்துணுங்கிறது நாவலர், குலாம் காதிரு நாவலர். ஓகேங்களா. அவங்க படத்தை பார்க்குறதுங்கிறது வந்து ஓவே சா, அந்த சாவை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, சானா பார்த்தல். அவங்க தியாகம் பண்ணி நடிக்கிறாங்க, தியாகராசர். அவங்க நாவால் அவங்க காதில் படுற மாதிரி வாழ்த்துங்கிறது வந்து குலாம் காதிரு நாவலர். ஓகேங்களா. ஸோ அவ்வளோதான், இந்த ஷார்ட்கட் முடிஞ்சிருச்சு. கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கும். ஓகேங்களா. இப்போ ஒரு ரெண்டு ரெண்டு க்வெஸ்சன் கேட்குறேன். தலபுராணம் பாடுவதில் வல்லவர் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா நீங்கள் என்ன சொல்லணும்? மீனாட்சி மகாவித்வான், மீனாட்சி சுந்தரனார். ஓகேங்களா. ஸோ அவர் பிறந்த ஊர் வந்து பார்த்திங்கன்னா திருச்சிக்கு அருகில் உள்ள அதவத்தூர். ஓகேங்களா. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அவங்களுடைய மாணவர்கள் யாருன்னா ஊவேசா, அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா தியாகராசர், குலாம் காதிரு நாவலர், இவங்க தான் அவங்களுடைய மாணவர்கள். ஓகேங்களா. ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு டாப்பிக்கு. மறக்காமல் எல்லோரும் படிச்சிருங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.